போதும் என்கிற மனமே பொன் செய்யும் மருந்து. ட்ரேடிங் லைவ் தமிழ் சேனலுக்கு வர இதொரு மனைவருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் என்னென்ன டாபிக்ஸ் வந்து டிஸ்க்ளைமருக்கு அதுக்கு முன்னால் டிஸ்க்ளைமரை பறிச்சிருங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ரெஃபரன்ஸ் வந்து பார்த்துருவோம். டெய்லி லைவ்ல வந்துட்டு இன்டெக்ஸ் பேஸ் பண்ணி ஆப்ஷனோட மூமெண்டம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் டிஎல்டி அப்படின்னு நான் ஓனாக கஸ்டமைஸ் பண்ணி டெவலப் பண்ண இண்டிகேட்டரோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பார்த்துட்டு நெஃப்டி, பேங்க் நெஃப்டி, ஃபின் நெஃப்டி, மின்கேப், சென்செக்ஸ், பேங்க் எக்ஸுக்கான நாளைக்கு நல்ல லெவல்ஸ் வந்து பார்த்துருவோம். லைவ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? ஸோ லைவ்ல வந்து என்னென்ன லெவல்ஸ் வந்து பார்த்துருந்தோம் அப்படிங்கிறது. ஸோ லைவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 45,900 சிஇ மார்னிங்கே வந்து பார்த்துருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 585 அந்த ரேஞ்சுக்கு மேலே வந்துட்டு 590 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மேலே பார்த்துருந்தோம். ஸோ அந்த ரேஞ்சை சஸ்டெயின் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் 686-793 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து அப்சைடில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ இருந்தாலும் அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு போகும்போது ஆஸ் யூஸ்வல் நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா இண்டெக்ஸில் வந்து இன்னும் கொஞ்சம் அப்சைடில் வந்து மூமெண்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஆப்ஷனோட ப்ரைஸ்லாம் அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு வரும்போது அங்கேருந்து கணக்கு சீதமாக ஃபால் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ஒரு 70-80 புள்ளிகளுக்கான அங்கேருந்து ஒரு மூமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ அதே சேம் டைம் 45,600 செய்யும் மதியம் மார்க்கெட் கிராஸ் ஆகிட்டு மறுபடியும் ரெக்கவர் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 550-560 அப்படிங்கிற ரேஞ்சுட்டு இந்த ஒரு க்ரீன் லைன் லெவல்கிட்ட வரும்போது மறுபடியும் ரெக்கவர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வருது. ஸோ எக்ஸாக்டாக இண்டெக்ஸ்லையும் நம்மளுக்கு வந்து அங்கேருந்து கணக்கு சீக்கிரமாக ரெக்கவர் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதே நேரத்தில் நிஃப்டி 21,600 கால் ஆப்ஷன். ஸோ மார்னிங் வந்து நிஃப்டியோட லெவல்ஸில் பார்த்தோம்னா மதியத்துக்கு மேலே நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதில் எக்ஸாக்டாக அந்த ஒரு க்ரீன் லைன் லெவலில் இண்டெக்ஸில் வந்துட்டு ஒரு ஃபால் கொடுத்துட்டு மறுபடியும் ரெக்கவர் ஆகிட்டு க்ரீன் லைன் லெவலில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ஆப்ஷனோட ப்ரைஸ்மே அந்த ஒரு க்ரீன் லைன் லெவலில் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி 210-208 அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ள ஒரு க்ரீன் லைன் லெவலுக்கு மேலே ரெக்கவர் ஆகிட்டு வந்ததுனால 210-208 அப்படிங்கிற ரேஞ்சு பார்த்துருக்கோம். ஸோ எக்ஸாக்டாக அந்த ஒரு க்ரீன் லைன் லெவலில் மறுபடியும் சஸ்டெயின் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி ஒரு மூமெண்டம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ அதே நேரத்தில் 10,150 புட் ஆப்ஷன் மிட்கேப் நிஃப்டிக்கான லெவல்ஸ் வந்து பார்த்துருந்தோம் மதியம், அதாவது மார்னிங் வந்து மார்க்கெட் ஃபால் ஆகும்போது 105-106 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்தே பார்த்துருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக இங்கேருந்து ஒரு சின்ன ஒரு ஃபால் மட்டும் என்ட்ரி கிடச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ஃபால் மட்டும் கொடுத்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது ஃபர்ஸ்ட் ஸ்விங்கில் 132, அதுக்கு அடுத்தது 165 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி பார்த்துருந்தோம். 147.80 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் ஹை ட்ராவல் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஒரு எஜுகேஷன் வியூவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெய்லி லைவில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஆப்ஷனோட ப்ரைஸில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9894258276 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ரைட், ஓகே. நாளைக்கான நிஃப்டி லெவல்ஸில் வந்து பார்த்துருவோங்களா? 21 மார்ச் 2024 வியாழக்கிழமைக்கான நிஃப்டிக்கான லெவல்ஸ் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி எஸ்டே போஸ்ட் பண்ணியிருந்த லெவல்ஸில் மார்க்கெட் வந்து எப்படி ட்ராவல் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு ரெஃபரன்ஸ் வந்து பார்த்துருவோம். ஸோ நாளைக்கான லெவல்ஸை பார்க்கறதுனால இன்றைக்கி மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக நமக்கு வந்து இந்த ரேஞ்சிலேருந்து, அதாவது 21,891 ஒரு ரெக்கவர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஸோ இருந்தாலும் அந்த இடத்துல நிஃப்டியோட லெவல்ஸை பார்க்காம ஒரு கீழே ஃபால் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ரெக்கவர் ஆகும்போது அங்கேருந்து பார்த்தோம்னா கணக்கு சீக்கிரமாக ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அதே சேம் டைம் ரெட் லைன் லெவல் வரும்போது அங்கேருந்து ஒரு ஃபாலும் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. நிஃப்டி ஃபியூச்சருக்கான லெவல்ஸ் வந்து எப்படி ட்ராவல் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ எஸ்டர்டே ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்த லெவல்ஸில் நிஃப்டியோட ஃபியூச்சர் லெவல்ஸில் கணக்கு சீதமாக அந்த ஒரு க்ரீன் லைன் லெவல், ரெண்டாவது க்ரீன் லைன் லெவல் 21,797 அப்படிங்கிற ரேஞ்ச் க்ரீன் லைன் லெவலாக இருக்குது. 797.98 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து இன்றைக்கி டே லோவாக இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக அந்த ஒரு க்ரீன் லைன் லெவல் வரும்போது நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. நாளைக்கான லெவல்ஸ் வந்து பார்த்துக்கலாங்களா? நாளைக்கு எக்ஸ்பைரி டேட் கூட. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, அதிகப்படியான லாட்ஸ் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. வாய்ப்புகள் கிடைத்தால் மட்டும் வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. 21,756, 21,741 அப்படிங்கிற கீழே இருக்கக்கூடிய க்ரீன் லைன் லெவல் வரும்போது ஒரு பையிங்க்கான வாய்ப்புகள் கொடுக்கலாம். அதோட ஸ்டாப் லாஸ் 21,730. சப்போஸ் மார்க்கெட் செல் சைட்லேயே ட்ராவல் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 21,664, 21,514 அப்படிங்கிற புள்ளிகள் வந்து அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலாக இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் வந்து கொஞ்சம் அப்சைட்லேயே ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது 21,963, 21,979 அப்படிங்கிற ரெட் லைன் லெவல் வரும்போது ஒரு செல்லிங்க்கான வாய்ப்புகள் கொடுக்கலாம். அதோட ஸ்டாப் லாஸ் ஏரியா 21,990. ஃபர்தராக மார்க்கெட் கொஞ்சம் அப்சைட்லேயே ஓவர் புள்ளிசாக ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது 22,056, 22,206 அப்படிங்கிற புள்ளியில் வந்து அப்சைடில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நிஃப்டி ஃபியூச்சருக்கான லெவல்ஸ் வந்து பார்த்துடலாங்களா? நிஃப்டி ஃபியூச்சருக்கான லெவல்ஸ்ன்னு பார்க்கும்போது 21,000
816, 21,799 அப்படிங்கிற கீழே இருக்கக்கூடிய கிரீன் லைன் லெவலில் வரும்போது ஒரு பயங்கான வாய்ப்புகளை கொடுக்கலாம். அதோட ஸ்டாப்லாஸ் ஏரியா 21,786. ஃபர்தராக மார்க்கெட் வந்து செல் சைட்லேயே ஒரு வேலை ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது 21,710, 21,538 அப்படிங்கிற புள்ளியில் வந்து அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலாக இருக்குது. அதே சமயத்தில் மார்க்கெட் வந்து சைட்வேஸில் ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சம் அப்சைடில் ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு செல்லிங்கான வாய்ப்புகள் எங்கே கிடைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது 22,054, 22,072 அப்படிங்கிற ரெட் லைன் லெவல் வரும்போது ஒரு செல்லிங்கான வாய்ப்புகள் கொடுக்கலாம். அதோட ஸ்டாப்லாஸ் ஏரியா 22,084. ஃபர்தராக அப்சைட்லேயே மார்க்கெட் ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது 22,160, 22,332 அப்படிங்கிற புள்ளியில் வந்து அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. 21 மார்ச் 2024 பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ் வந்து பார்த்துருவோம். அதுக்கு முன்னதாக எஸ்டே போஸ்ட் பண்ணியிருந்த லெவல்ஸில் பேங்க் நிஃப்டி எப்படி ட்ராவல் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு ரெஃபரன்ஸ் வந்து பார்த்துருவோம். ஸோ எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா மார்னிங் இன்னும் கொஞ்சம் இந்த ஒரு மூமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் ஒரு ரெட் லைன் லெவல் வரைக்கும் ஒரு மூமெண்டம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு மூவ் எதிர்பார்த்தோம். ஸோ இந்த ரெட் லைன் லெவல் வந்தாலும் ஒரு ஃபால் மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு முன்னதாகவே நம்மளுக்கு வந்து ஃபாலோ கொடுத்துட்டு க்ரீன் லைன் லெவலுக்கு வரும்போது கொஞ்சம் சஸ்டெயின் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. இருந்தாலும் ஒரு நியூஸ் பேஸில் இப்போ எல்லாம் மார்க்கெட் கொஞ்சம் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறனால ஒரு சடனாக ஒரு ஃபால் கொடுத்துட்டு அகைன் க்ரீன் லைன் லெவலில் வரும்போது சஸ்டெயின் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக செல்லிங் ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு செல்லிங் ரேஞ்சிலேருந்து நம்மளுக்கு ஆஸ் யூஸ்வல் நம்மளுக்கு வந்து செல்லிங் ரேஞ்ச் வந்துன்னா செல்லிங்கான வாய்ப்பும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. பேங்க் நிஃப்டி ஃபியூச்சருக்கான லெவல்ஸ் வந்து பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சரோட லெவல்ஸில் எப்படி ட்ராவல் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு ரெஃபரன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸோ சேம் அதே தான் நம்மளுக்கு வந்து ஸ்பாட்டில் எப்படி ட்ராவல் ஆனிச்சோ அதே மாதிரி தான் ட்ராவல் ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தோம்னா ஃபியூச்சர் லெவல்ஸை நான் மார்னிங் பார்க்கலாம். நான் இப்போ தான் நானும் இந்த லெவல்ஸை வந்து பார்க்குறேன். ஸோ எக்ஸாக்டாக அந்த ஃபியூச்சரில் ஒரு செல்லிங் ரேஞ்ச் வரும்போது அங்கேருந்து நமக்கு வந்து கரெக்டாக ஃபாலோ ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இருந்தாலும் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் எப்படி ட்ராவல் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வரலாம். நாளைக்கான லெவல்ஸ் வந்து பார்த்துலாங்களா. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 45,934, 45,861 அப்படிங்கிற கீழே இருக்கக்கூடிய க்ரீன் லைன் லெவல் வரும்போது ஒரு பயங்கரமான வாய்ப்புகளை கொடுக்கலாம். அதோட ஸ்டாப்லாஸ் ஏரியா 45,812. ஃபர்தராக மார்க்கெட் செல் சைட்லேயே ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது 45,503, 44,807 அப்படிங்கிற புள்ளியில் வந்து அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலாக இருக்குது. அதே சமயத்தில் 46,896, 46,968 அப்படிங்கிற ரெட் லைன் லெவல் வரும்போது ஒரு செல்லிங்கான வாய்ப்புகள் கொடுக்கலாம். அதோட ஸ்டாப்லாஸ் ஏரியா 47,017. ஃபர்தராக மார்க்கெட் ஒரு வேளை அப்சைட்லேயே ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது 47,326, 48,022 அப்படிங்கிற புள்ளியில் வந்து அப்சைடில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. பேங்க் நிஃப்டி ஃபியூச்சருக்கான லெவல்ஸ் வந்து பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் 46,130, 46,664 அப்படிங்கிற கீழே இருக்கக்கூடிய க்ரீன் லைன் லெவல் வரும்போது ஒரு பயங்கரமான வாய்ப்புகள் கொடுக்கலாம். அதோட ஸ்டாப்லாஸ் ஏரியா 46,019. அடுத்தடுத்து கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல் 45,735, 45,996. ஒரு வேளை மார்க்கெட் எதுவும் கொஞ்சம் அப்சைட்லேயே ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது 47,014, 47,080 அப்படிங்கிற ரெட் லைன் லெவல் வரும்போது ஒரு செல்லிங்கான வாய்ப்புகள் கொடுக்கலாம். அதோட ஸ்டாப்லாஸ் ஏரியா 47,125. ஃபர்தராக மார்க்கெட் ஒரு வேளை அப்சைட்லேயே ட்ராவல் ஆகுது அப்படின்னு இன்னும் புள்ளிசாக ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது 47,409, 48,048 அப்படிங்கிற புள்ளியில் வந்து அப்சைடில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். 21 மார்ச் 2024 ஃபின் நிஃப்டிக்கான லெவல்ஸ் வந்து பார்த்துருவோம். அதுக்குனால எஸ்டர்டே போஸ்ட் பண்ணி இந்த லெவல்ஸில் ஃபின் நிஃப்டி எப்படி ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது ஒரு ரெஃபரன்ஸ் வந்து பார்த்துருவோங்களா. ஸோ ஃபின் நிஃப்டி வந்து பார்த்தோம்னா எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து ஃபைனல் சப்போர்ட் லெவல் நியர்பை நம்மளுக்கு வந்துட்டு அங்கேருந்து கணக்கச்சிதமாக நம்மளுக்கு வந்து ரெக்கவர் ஆன மார்க்கெட் கூட. ஸோ ஒரு செல்லிங் ரேஞ்ச் வரும்போது அங்கேருந்து ஃபாலும் கொடுத்துட்டு க்ரீன் லைன் லெவல் வரும்போது மறுபடியும் எகைன் அந்த இடத்துல சஸ்டெயின் பண்ணிட்டு கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கான ட்ரை பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. நாளைக்கான லெவல்ஸ் வந்து பார்க்கலாங்களா. 20,413, 20,386 அப்படிங்கிற க்ரீன் லைன் லெவல் வரும்போது ஒரு பயங்கரமான வாய்ப்புகளை கொடுக்கலாம். அதோட ஸ்டாப்லாஸ் ஏரியா 20,368. ஃபர்தர் மார்க்கெட் சரி சைட்லேயே ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது 20,255, 20,000 அப்படிங்கிற புள்ளியில் வந்து அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஒருவேளை மார்க்கெட் கொஞ்சம் அப்சைடில் ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது 20,764, 20,791 அப்படிங்கிற புள்ளியில் வந்து அப்சைடில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். மன்னிச்சிருங்க, செல்லிங்கான வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய பகுதிகளாக பார்க்கலாம். அதோட ஸ்டாப்லாஸ் ஏரியா 20,809. மார்க்கெட் கொஞ்சம் அப்சைட்லேயே ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது
20,922 21,177 அப்படிங்கிற புள்ளியில் வந்து அப்சைடில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது அப்படிங்கிறதையும் பின்னப்படியான லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். 21 மார்ச் 2024 மெட்காப் நிஃப்டிக்கான லெவல்ஸ் வந்து பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி எஸ்டேபிள்ஸ் பண்ணி இந்த லெவல்ஸில் மெட்காப் நிஃப்டி எப்படி ட்ராவல் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் வந்து பார்த்துலாங்களா. ஸோ மெட்காப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு செல்லிங் ரேஞ்ச் அரௌண்ட் வந்து பார்த்தோம்னா மார்னிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு அங்கேருந்து நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. ஸோ இந்த ரேஞ்ச் அதாவது 10,151 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கீழே நம்மளுக்கு வந்து ஃபால் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபர்தர் இன்னும் ஒரு க்ரீன்லைன் லெவல் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷனில் தான் ஒரு புட்டாசமான லெவல்ஸும் வந்து பார்த்துருந்தோம். 10,150 ஸோ கணக்கு சீக்கிரமாக அதுக்கான ஒரு மூவும் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. நாளைக்கான லெவல்ஸ் வந்து பார்த்துடலாங்களா. ஸோ மெட்காப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 10,097 10,087 அப்படிங்கிற க்ரீன் லைன் லெவல் வரும்போது ஒரு பயங்கான வாய்ப்புகள் கொடுக்கலாம். அதோட ஸ்டாப்லாஸ் ஏரியா 10,081. ஃபர்தராக மார்க்கெட் வந்து செல் சைட்லேயே ட்ராவல் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 10,041 9,950 அப்படிங்கிற புள்ளியில் வந்து அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதே நேரத்தில் மார்க்கெட் கொஞ்சம் அப்சைடில் ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது 10,222 10,231 அப்படிங்கிற ரெட் லைன் லெவல் வரும்போது ஒரு செல்லிங்கான வாய்ப்புகள் கொடுக்கலாம். அதோட ஸ்டாப்லாஸ் ஏரியா 10,237. ஃபர்தராக அப்சைட்லேயே மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது 10,277 10,368 அப்படிங்கிற புள்ளியில் வந்து அப்சைடில் கொஞ்சம் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை பார்க்கலாம். 21 மார்ச் 2024 சென்செக்ஸுக்கான லெவல்ஸில் வந்து பார்த்தலாம். அதுக்கு நான் எஸ்டேபிள்ஸ் பண்ணியிருந்த லெவல்ஸில் சென்செக்ஸ் எப்படி ட்ராவல் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் வந்து பார்த்துருவோம். ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா எக்ஸாக்டாக ஒரு மெட்ரேஜில் இருந்த மார்க்கெட் ஒரு கிரீன்லேண்ட் லெவலுக்கு வரும்போது அங்கேருந்து நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. சேம் அதே ஒரு ரெட் லைன் லெவல் செல்லிங் ரேஞ்ச் ஏரியா மார்க் பண்ணியிருந்த இடத்துல இருந்து கணக்கு சீதமாக ஒரு ஃபாலும் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லைக் பட்டனை தட்டிவிட்டு ஒரு கமெண்டில் ஆமாப்பா ஆமாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் போட்டுட்ருங்க. நாளைக்கான லெவல்ஸ் வந்து பார்த்தலாங்களா. ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 71,816 71,763 அப்படிங்கிற கீழே இருக்கக்கூடிய க்ரீன் லைன் லெவல் வரும்போது ஒரு பயங்கான வாய்ப்புகள் கொடுக்கலாம். அதோட ஸ்டாப்லாஸ் ஏரியா 71,726 ஃபர்தராக மார்க்கெட் செல் சைட்லேயே ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது 71,498 70,983 அப்படிங்கிற புள்ளியில் வந்து அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதே நேரத்தில் மார்க்கெட் கொஞ்சம் அப்சைட்லேயே ட்ராவல் ஆகுது ஒரு சைட் வைஸில் ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சம் அப்சைடில் ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது 72,528 72,581 அப்படிங்கிற ரெட் லைன் லெவலில் வரும்போது ஒரு செல்லிங்கான வாய்ப்புகளை கொடுக்கலாம். அதோட ஸ்டாப்லாஸ் ஏரியா 72,617 இந்த க்ரீன் லைன் லெவல். ஸோ ஃபர்தராக மார்க்கெட் ஓவர் புள்ளிஸாகவே அப்சைட்லேயே ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது 72,846 73,360 அப்படிங்கிற புள்ளியில் வந்து அப்சைடில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக பார்க்கலாம். 21 மார்ச் 2024 பேங்க் எக்ஸுக்கான லெவல்ஸ் வந்து பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி எஸ்டேபிள்ஸ் பண்ணியிருந்த லெவல்ஸில் பேங்க் எக்ஸ் வந்து எப்படி ட்ராவல் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லலாம். ஸோ கணக்கு சீக்கிரமாக ஒரு க்ரீன் லைன் லெவலுக்கு வந்துட்டு கொஞ்சம் சஸ்டெயின் பண்ண மார்க்கெட் ஒரு சடனாக ஃபால் கொடுத்துட்டு உடனே ஒரு இமீடியட்டாக ஒரு 10-15 நிமிஷத்துலேயே ரெக்கவர் ஆகிட்டு ஸோ க்ரீன் லைன் லெவலில் நிற்கும் போது கணக்கு சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து செல்லிங் ரேஞ்ச் வரைக்குமே ட்ராவல் பண்ணிட்டு செல்லிங் ரேஞ்ச் மார்க் பண்ணியிருந்த இடத்துலேருந்து ஒரு ஃபாலும் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. ஸோ இந்தளவுக்கு ஏதோ ஓரளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது அப்படிங்கிறது அக்யூரேட்டாக இருக்காங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். நான் இவ்வளோ பர்சன்டேஜ் வயசில் நல்லா இருக்குது அவ்வளோ பர்சன்டேஜ் வயசில் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் நான் சொல்லலை. ஸோ இந்த சாய்ஸ் வந்து உங்களோட விருப்பத்திலேயே விட்டுறேன். நாளைக்கான லெவல்ஸ் வந்து பார்த்துடலாங்களா. பேங்கெக்ஸை பொறுத்த வரைக்கும் 52,179 52,097 அப்படிங்கிற க்ரீன் லைன் லெவல் வரும்போது ஒரு பயங்கான வாய்ப்புகள் கொடுக்கலாம். அதோட ஸ்டாப்லாஸ் ஏரியா 52,042 அடுத்தடுத்து மார்க்கெட் வந்து செல் சைட்லேயே ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது 51,694 50,910 அப்படிங்கிற புள்ளியில் வந்து அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதே நேரத்தில் மார்க்கெட் கொஞ்சம் அப்சைடில் ஒரு வேலை சைட்லேயே சைட் வைஸில் ஓப்பன் பண்ணிவிட்டு மார்க்கெட் கொஞ்சம் அப்சைடில் ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது 53,262 53,343 அப்படிங்கிற ரெட் லைன் லெவல் வரும்போது ஒரு செல்லிங்க்கான வாய்ப்பில் கொடுக்கலாம். அதோட ஸ்டாப்லாஸ் ஏரியா 53,398 ஃபர்தராக மார்க்கெட் அப்சைடில் ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது 53,746 54,530 அப்படிங்கிற புள்ளியில் வந்து அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ பார்த்த தகவல்லாம் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஆப்ஷனோட ப்ரைஸுக்கு வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் எஜுகேஷன் ரிவ்யூவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்க்ரீனில் மேலே டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா 9894258276 அப்படிங்கிற நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி
ஒரு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே நேரத்தில் டெலகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல், வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே கீழே அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி மார்க்கெட் சம்மந்தப்பட்ட நியூஸோ ஒரு எஜுகேஷன் ரிவ்யூவாக தெரிஞ்சுக்கோங்க. ரைட், ஓகே, நாளைக்கு லைவில் சந்திப்போம். வீடியோ பார்த்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்.